வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தமிழ்ல வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா யோகி பாபு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ரமேஷ் தமிழ்மணி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ரெண்டு வருஷமா வந்து லவ் பண்றாங்க ரெண்டு வருஷமா இவங்க வந்து லவ் பண்ணாலும் கல்யாணம் அப்படிங்கிற டாபிக் குள்ள இவங்க ரெண்டு பேருமே போகலை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காலம் நீடிக்குமா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கு ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே வந்து டிசைட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது தான் எல்லா இடத்துக்கு அப்புறம் தன்னோட மாமியாரோட ஒன்றா இருக்க மாட்டேன் தனி கொடுத்த வந்து போயிடணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க மாமியாரோட சேர்ந்துட்டு சண்டை போட்டுட்டு அந்த லைஃப் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போதா சரி இதுக்கு ஒரு ஐடியா வந்து பண்ணுவோம் ஒரு ட்ரிப்பு ஒன்று வந்து போகலாம் ஸோ இந்த ட்ரிப்பு வந்து போறதன் மூலமா தனக்கு வரக்கூடிய மாமியாரோட நல்லா பழகி க்ளோஸ் ஆகிட்டோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வந்து தயங்கினாலும் சரி ஓகே ஒரு ட்ரிப் ஒன்று வந்து தான் பிளான் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம மற்ற சில கூட்டத்தை சேர்த்து கூப்பிட்டு அந்த ட்ரிப்புக்கு வந்து கிளம்புறாங்க இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன ஹீரோயுக்கும் அவங்க வருங்கால மாமியாருக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா இல்லையா தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ கேரக்டரோட இந்த மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு அந்த அந்த தான் வந்து படத்துல அதிகமாகவே இருக்கும் ஹீரோவா நடிச்ச ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும் ஹீரோயின் இவான் நதியா ஆகட்டும் யோகி பாபு ஆகட்டும் எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க இதில் காமெடி அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபு வரக்கூடிய இடங்கள்ல காமெடி நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் விர்ச்சி விஜய் பண்ணக்கூடிய காமெடிகளும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் சினிமோட்டோகிராபி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க எடுத்துக்கிட்டே இந்த ஒரு கண்டென்ட் வந்து கொஞ்சம் புதுமையாவே இருக்கு ஸோ அதை வந்து இன்னுமே சுவார்த்தை பற்றி இவங்க கொண்டு போயிருக்கலாம் நிறைய இடங்கள்ல இந்த படத்துறை திரைக்கதை வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் நகருது ஒரு டச் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த படத்துக்கான ரன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் பக்கம் இருக்கு ஷார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த படத்துக்கான கதை வந்து நல்லா இருக்கு திரைக்கதையும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெட்டராகவே பண்ணி சுவாரஸ்யமெல்லாம் படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா வந்திருக்கும் சோ ஸோ இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் தாராளமாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஒருத்தான படம் தான் இந்த எல்ஜிஎம் ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ